கும்பகர்ணன் பெரும் பலசாலி, பராக்கிரமம் கொண்டவன். அவனுடைய தேகம் வஜ்ரத்தை விட உறுதியானது. பர்வதங்களை தகர்க்கும் சக்தி அவன் புஜங்களில் கொண்டவன். அவன் யுத்தகலம் புகுந்தால் எதிர் நிற்கும் வீரர்கள் மரணத்தை பெறுவார்கள். உண்மையே அங்கதா, கும்பகர்ணன் தன் விசால சரீரம் கொண்டு நம்முடைய வானர சேனையை அச்சமுறச் செய்வான். நாற்புறத்திலும் வானர சேனையை வெகுண்டோடச் செய்வதே அவன் எண்ணமாக விளங்கும். எனில் அவன் வானர சேனையை நெருங்காதிருக்க நாம் யுத்த தந்திரம் ஒன்றை வகுக்க வேண்டும். அவன் நம் மீது போர் தொடுப்பதற்கு முன் நாம் அவனை வதைக்க வேண்டும். இல்லை லக்ஷ்மணா, நாம் கும்பகர்ணனை வானர சேனைக்கு மத்தியில் வரவழைக்க வேண்டும். வானர சேனை நாற்புறமும் சூழ்ந்த பிறகு நாம் அவன் மீது தாக்குதல் துவங்கலாம். அப்போது நம் சேனையை தாக்க அவனுக்கு வாய்ப்பு கிட்டாது. மனதின் வேதனையை உணர முடிகின்றது. தாம் சகோதரன் மீது பாசம் கொண்டது போல் நானும் சகோதரர்கள் மீது பாசம் கொண்டவனே. சகோதரன் நலன் மீது உண்மையான அக்கறை கொண்ட ஒருவன் சகோதரன் வாழ்வில் ஏற்படும் பாதிப்பை தாங்க இயலாதவனாவான். அசுரசிரோன்மணி கும்பகர்ணன் ஹிருதயம் நிர்மலமானது, தர்மநெறி சார்ந்தது. ஆனால் அந்த கும்பகர்ணன் இன்று ராவணன் தரப்பில் போரிட்டால் அதர்மத்தின் வழியை சார்ந்தவனாகவே அவன் கருதப்படுவான். தர்மத்தின் வழியும் தர்மத்தின் நியதியும் என்றும் மாறுபடாது. நல்வழி வாழ்ந்தவன் தவறிழைத்தாலும் அவன் தண்டனைக்குரியவனே ஆவான். தர்மவான் விபீஷணரே, விசாலமாய் விளங்கும் தமது சகோதரன் கும்பகர்ணன் பலசாலியாய் தருகின்றான். லங்கையில் கும்பகர்ணனுக்கு எவ்வாறு உணவளிக்கப்படுகின்றது? கும்பகர்ணன் உணவை விரும்பி உண்கின்றவர். லங்கை வாழ் பிரஜைகள் அனைவர் உண்ணும் உணவினையும் தனி ஒருவராக என் இனிய சகோதரர் உண்ணும் வல்லமை படைத்தவர். எப்போதும் உறக்கத்தில் இருப்பான் என கேள்வியுற்றேன். ஆம் லக்ஷ்மணரே, கும்பகர்ணனிடத்தில் பிரம்மதேவர் மனம் குளிர்ந்து உனக்கு வரம் என்ன வேண்டும் என்று வினவினார். அப்போது கும்பகர்ணன் இந்திராசனத்தை வேண்ட எண்ணினார்.
ஆனால் வரம் வேண்டும் வேளையில் நித்ராசனம் என கூறிவிட்டார். பிரம்மதேவரிடத்தில் வெகுவாக மன்றாடிய பிறகு பிரம்மதேவர் 6 திங்கள் உறக்கத்தையும் 1 தினம் விழித்தெழும் சக்தியையும் நல்கினார். கும்பகர்ணா, உன்னை பற்றி பலவாறு கேள்வியுற்றேன். இன்று அது பற்றி அறிய விழைகிறேன். ராவணன் சோதரனான நீ உண்மையில் பெரும் வீரனா? வானரனே, என் மார்க்கம் விட்டு விலகு. நான் இந்த யுத்த பூமிக்கு உன்னோடு யுத்தம் புரிய வரவில்லை. கும்பகர்ணன், ரகுகுல நந்தரோடு, அகிலம் வணங்கும் உத்தமரோடு, ஸ்ரீராமரோடு யுத்தம் புரிய விழைகிறேன். ராமா, எங்கிருக்கின்றாய் நீ? என் எதிரில் வந்து நில். ராமா! தமையனே, ஆணை பிறப்பியுங்கள். கும்பகர்ணன் எனும் இந்த வீரனை விரைவாக யமலோகம் அனுப்பி வைக்கின்றேன். ஸ்ரீராமரே, தாம் கருணையின் கடல் என்று அறிவேன். தர்மத்தை அனுசரிப்பவர், ஒருமுறை வாய்ப்பு நல்கங்கள். என் சகோதரர் கும்பகர்ணனை தர்மத்தின் வழி அழைத்து வர முற்படுகின்றேன். தர்மவான் விபீஷணரே, இனி தாம் கும்பகர்ணன் சோதரர் அல்ல, அவன் சத்ருவின் மித்திரர் ஆவீர். அவன் அருகில் சென்று தாம் உரையாடினால் தமது பிராணனுக்கு சங்கடம் நேரலாம். இல்லை லக்ஷ்மணரே, அவர் என்னுடைய சகோதரர். எனக்கு இன்னலை விளைவிக்கும் எண்ணம் அவரில் உதிக்காத இன்றைய தர்ம யுத்தத்தில் சகோதரனாக நான் எனது கடமையாற்ற விழைகின்றேன். நான் ஆற்றவிருக்கும் கடமை ஒன்றே, என் சகோதரரை அதர்ம வழியில் செல்லாது தடுத்து அவரை காப்பதாகும். ஸ்ரீராமரே, என் அறிவுரை கேட்டு ஒருவேளை என் சகோதரர் இந்த யுத்தத்தை தியாகம் செய்யவும் வாய்ப்புள்ளது. இது உண்மையில் உத்தம எண்ணமாகும். தமது அறிவுரைக்கு செவிசாய்த்து மாவீரன் கும்பகர்ணன் தர்மத்தின் தரப்பிற்கு வந்தால் ராவணனுடைய வீழ்ச்சியானது நிச்சயமாகும். விபீஷணா, ஆசி வழங்க மாட்டீர்களா? சாகா வரத்தை முன்னரே பிராப்தம் பெற்றவன் நீ. ஆசி வேண்டுகிறாயே, உனக்கு என்னவென்று ஆசி வழங்குவேன். தர்ம மார்க்கத்தினை அனுசரிப்பாயாக. அதர்மம் விட்டு விலகுவாயாக என ஆசி வழங்கலாம் அல்லவா? துரோகத்தின் மார்க்கத்தை நீ முன்பே தேர்ந்தெடுத்தாய். என் பாதை விட்டு விலகி நிற்பாயாக, இல்லையெனில் என் சகோதரன் நீ என்பதை மறப்பேன்.
தாம் உதிக்கும் வார்த்தையின் பொருள் என்ன? தாமும் எனது தமையன் ராவணேஸ்வரர் போல் என்னை தியாகம் செய்து விட்டீர்களா? மூலத்தை பாதி வாழ்வில் சேர்ந்தாய். உன் வாழ்வின் முன்வினை பயன் தீர்த்தாய். தர்மத்தின் வழியை எனதாக நான் சுவீகரித்த செயலை தவறென்று எண்ணுகிறீர்களா? தர்மம் அதர்மம், நீதி அநீதி எதுவென்று தீர்மானிக்க வேண்டியது நாமல்ல விபீஷணா. காலம் மற்றும் சூழலை அடிப்படையாக கொண்டு அதன் நிலைகள் மாற்றத்தை பெறவல்லவையாகும். சூழலுக்கேற்றவாறு மாற்றம் பெறுவதென்பது தர்மமாகாது சகோதரரே. ஆற்றும் செயலானது நன்மை விளைவிக்கவில்லை எனில் அது தர்மமாகாது. எந்த செயலில் சுயநல எண்ணமானது வியாபித்துள்ளதோ அது அநீதியாகும். இன்று தர்மத்தை நம்மால் ஆற்ற இயலாது. ஆனால் நாம் தர்மத்தின் தரப்பா அதர்மத்தின் தரப்பா என தீர்மானிக்க இயலும் அல்லவா? நீ வார்த்தை ஜாலத்தால் என் மனதை மாற்ற இயலாது. இல்லை சகோதரரே, நான் ஒன்று கூறுகிறேன். அவரவர் வாழ்விற்கென்று சத்திய நிலை ஒன்று உண்டு. அதன் அடிப்படையாய் கொண்டு வாழ்வில் ஏற்றத்தையும் வீழ்ச்சியையும் பிராப்தம் பெறுகின்றனர். தன் வாழ்வின் பாடத்தின் மூலம் ஜீவன் தர்ம வழியை தேர்ந்தெடுக்கின்றது. நீ கற்ற வாழ்வின் பாடத்தால் தமையனானவன் தப்பை செய்தான், அவத்தை நல்கினான் என்பதை உணர்ந்து குலத்தை துறப்பதை தர்மம் என ஏற்றாய். அதைப் போலவே நான் பெற்ற ஞானத்தின் வாயிலாக எனது குலத்தையும் என் உறவுகளையும் ராஜ்யம் பிரஜைகளையும் ரட்சித்து காப்பதை எனது தர்மம் என ஏற்றேன். தப்பை செய்தது தமையனாயினும் அவன் உப்பை தின்றவன் நான். அக்காரணம் கொண்டே சமர்க்களம் புகுந்தேன். தமையனே, ராவணேஸ்வரனின் செயல்கள் அதர்மம் என்று தமக்கு தோன்றவில்லையா? அவர் ஆற்றும் அதர்மத்திற்கு துணை நிற்கும் செயலும் தர்மத்திற்கு விரோதமானது என உணரவில்லையா? நாம் இருவரும் லங்காதிபதியின் இரு புஜங்களுக்கு சமம். ஆனால் நீயோ அவரை விட்டு விலகி சகோதர தர்மத்தை தியாகம் செய்ய துணிந்தாய். அதோடு நீ அசுர குலத்தையும் புறக்கணித்து விலகினாய். ராமரின் சகோதரர்கள் அவருக்கு துணையாக இருப்பது போல் ராவணேஸ்வரருக்கு தோள் கொடுத்து நீ துணை நின்றிருக்க வேண்டும் அல்லவா? ஒன்றை அறிவாயா? நீ ஆற்றிய இந்த நீச்சமான காரியத்தால் இந்த அகிலத்தின் சரித்திரத்தில் என்றுமே நீ லங்கை துரோகி எனவே அறியப்படுவாய். இந்த யுத்தத்தின் முடிவில் ஒருவேளை யாம் அனைவரும் மடியலாம். விபீஷணா, ஓர் வாக்களிப்பாயாக. மடிந்த பிறகு நீ எம் அனைவருடைய அந்திம கிரியையை சாஸ்திர விதிப்படி நடத்த வேண்டும். காரணம், யுத்தம் முடிந்தவுடன் புலஸ்தியர் வம்சத்தில் எஞ்சி உயிரோடு இருக்கப் போவது நீ ஒருவன் மட்டுமே.
செல், என் பார்வை விட்டு விலகிவிடு. இனி அவ்வழி உனக்கு உகந்தது, இவ்வழி எனக்கு உகந்தது, அனைத்தும் விதி வகுத்தது. சென்று விடு. ராமன் மாவீரனாய் விளங்கிய உன் தந்தையை கோழையாய் மறைந்து நின்று தாக்கினார். அவருக்காக பிராணனை தியாகம் செய்ய இங்கு வந்தாயா? குல துரோகியான உனக்கு மரண தண்டனை வழங்குவதில் எனக்கு சங்கோஜம் இல்லை. சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. தம்முடைய வதனத்தில் தென்படுகின்ற வேதனை தெளிவாக ஒன்றை வெளிப்படுத்துகிறது. கும்பகர்ணன் தமது வேண்டுகோளை நிராகரித்து ராவணனுக்காக போரிடுவதை சுவீகரித்தான். மன்னித்தருளுங்கள் ரகுநாதரே. இல்லை மித்திரரே, தாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. சகோதரர் மனதின் வேதனையை, துக்கத்தை என்னால் உணர முடிகின்றது. தர்மத்தின் வழி வருவதற்கு கும்பகர்ணனுக்கு வாய்ப்பொன்று நல்கினீர்கள். அதே சமயம் அவனுக்கும் தீர்மானம் மேற்கொள்ளும் அதிகாரம் உள்ளது. கும்பகர்ணன் ராவணன் தரப்பில் இருப்பதாய் தீர்மானித்தான். இதில் தம்முடைய தவறேதும் இல்லை. இந்த அகிலம் தனில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள், ஆற்றப்படும் கர்மங்களை அடிப்படையாய்க் கொண்டே பலனை பெறுகின்றோம் என்று கும்பகர்ணன் தீர்மானம் மேற்கொண்டான். அதற்கான பலனையும் அவனே அனுபவித்தாக வேண்டும். லங்கை வந்த ராமரின் வானர சேனையில் மாபெரும் வீரர்கள் அடங்கியுள்ளனர் என்று நான் விபரம் அறிந்தேன். ஆனால் இங்குள்ள வீரர்கள் வானரர்களாகவே காட்சி தருகின்றனர். என்னுடன் போரிடுவதற்கு தகுதியை பெற்ற வீரன் ஒருவன் கூட இல்லையா? கும்பகர்ணா, ஸ்ரீராமரின் வானர வீரனான அங்கதன் உனக்கு அறைகூவல் விடுக்கின்றேன். வனவாசி ராமன் மாவீரனாய் விளங்கிய உன் தந்தையை கோழையாய் மறைந்து நின்று தாக்கினார். அவருக்காக பிராணனை தியாகம் செய்ய இங்கு வந்தாயா? குல துரோகியான உனக்கு மரண தண்டனை வழங்குவதில் எனக்கு சங்கோஜம் இல்லை. சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. நீ யார் என்று கூறு. உன்னை பற்றிய அறிமுகம் என்ன? என்னுடைய பராக்கிரமமே அங்கதனின் அறிமுகம். உன்னோடு போரிட மாட்டேன். ராமனையும் அவன் சேனையையும் அழிக்க வந்தேன். உன்னை பற்றிய விவரம் கூறு, இல்லையெனில் மார்க்கம் விட்டு விலகு. மாபெரும் பலசாலி, பராக்கிரமம் உடையவர், மாவீரம் கொண்டவருடைய புதல்வன் நான். அவர் உன்னுடைய சகோதரன் ராவணனை வாளால் அடக்கியவர் ஆவார். வாலியின் புதல்வன்,
எந்த வனவாசி ராமர் வீரம் பொருந்திய உன்னுடைய தந்தையை கோழையாக மறைந்து நின்று தாக்கினாரோ அவருக்காக இன்று நீ உன் பிராணனை தியாகம் செய்ய வந்தாயா? தந்தையை மாய்த்த நபருக்காக இந்த யுத்தத்தில் பங்கெடுத்து பெருந்தவர் இழைத்தாய். உன் செயல் குல துரோகமாகும். குல துரோகியான உனக்கு மரண தண்டனை வழங்குவதில் எனக்கு சங்கோஜம் ஏதும் இல்லை. உனது வாழ்வின் காலம் நிறைவடைந்து விட்டது. ஸ்ரீராமரே, இந்த திரிசூலம் மகாதேவரின் திரிசூலம். மூ உலகங்களில் எந்த அஸ்திரத்தாலும் இதை தடுக்க இயலாது. ஹர ஹர மகாதேவா. லக்ஷ்மணா!